நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி நாட்டிலே

இயேசுவி நாமதை ஜபிக்கிற விதாவே ஆ அன்பான தாசவதி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலேயே நன்றி சொல்கிறேன் ஆண்டுடைய கரவங்களோடு கூட இருக்க முடியாது ஆண்டவர் ஒரு பேசும் முடியாது ஜெபிக்கிறேன் பெரிய காரியம் செய்யுங்க இயேசுவி ஆமத்தை ஜபிக்கிறேன் லூக்காயிடம் சுசே சொன்ன அதிகாரம் இருபத்தெட்டாம் வருசரத்தில் சொல்லப்பட்டுக்கிறது அவள் இருந்த வீட்டில் தெய்வதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளை வாழ்க வாழ்க உன்னோடு கூட இருக்கிறார் ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வைக்கப்பட்டவள் என்ன ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வைக்கப்பட்டவள் இந்த மரியாளுக்கு மூன்று வாக்குத்தத்து சொல்லப்பட்டு ஃபஸ்ட்டு கிருபை பெற்றவளை வாழ்க ரெண்டாவது கத்தர் கூட இருக்கிறார் மூணாவது ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வைக்கப்பட்டவள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் ஸ்திரிகளுக்குள்ளேயே ஆசீர்வைக்கப்பட்டவள்னு சொல்லி அப்போ எல்லா பெண்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க அத்தனை பேருக்குள்ள நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்கிற ஒரு பெரிய வாழ்த்துதல் தேவதூதன் கொடுத்திருக்கிறா வாலிப வயசுல அவளுக்கு அப்படியே ஒரு கிருபை கிடைச்சிருக்கு ஸ்திரிகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக இருப்பாள் சொல்லி அவ கொஞ்சம் தான் இருந்தாலும் பயப்படாதே நீ தேவத்தில் கிருபை பெற்றார் சொல்கிற திரியலுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட மகள் என்ன பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றிருந்தாள் அப்படின்னா ஒரு தெய்வத்தை பெற்றெடுக்கிற ஆசீர்வாதம் இயேசுவை பெற்றெடுக்கிற ஆசிர்வாதத்தை அவள் பெற்றிருந்தாள் அதனால தான் கிருபை பெற்றவளை வாழ்க அப்படி சொல்லி அந்த வசந்தத்தை சொல்லப்பட்டிருக்கு முதலாவது அவள் தேவனுடைய கிருபை பெற்று தெரியலுக்குள் ஆசீர்வைக்கப்பட்டவள் அப்படி சொல்லி ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை வாங்கியிருக்கிறாள் ரெண்டாவது பார்க்கும் பொழுது அண்ணாங்கிற தீர்க்கு தரிசி இயேசுவை குறித்து வாழ்த்து கிருமி பெற்றிருக்கிறார் பாருங்க அவன் ஆலயத்தில் இரவும் பகலும் ஜெவிக்கிறவளாக இருந்திருக்கிறார் ஜெபிக்கிறவள் அவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் வாங்கியிருக்கா பாருங்க இயேசுவை ஆலயத்துக்கு கொண்டு போயிருக்காங்க ஆலயத்துக்கு கொண்டு போகும்போது அங்கெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க ஆலயத்துக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கும்போது சிமியான் கையில் கொண்டு அந்த குழந்தை இயேசுவை கொடுக்குறாங்க சிமியான் பர்சுத்தாய்வு பெற்றவர் நல்ல ஒரு ஊழியர்கார் அவர் நல்ல ஜபம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி முடித்த உடனே அண்ணாளுங்கிற தீர்க்கரிசி அந்த ஆலயத்தில் பாருங்கள் அதிகம் வயது சென்று வெள்ளி போட்டுக்கு எண்பத்தி நாலு வயது உள்ள விதவை அவ தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டு இருந்தாள் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க இந்த அண்ணாளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இரவும் பகலும் உபவாசிக்கிறா ஜபம் பண்ணுகிறா ஆராதனை செய்யுற அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கத்தரி புகழ்ந்து எரிசிலமே மீட்புண்டாக காத்துங்க யாவருக்கும் அவரை குறித்து பேசினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பெண்களுக்கு கொடுத்துருக்கு பாருங்க முதலாவது ஆசீர்வாதம் ஸ்திரிகளுக்குள்ள ஆசீர்விக்கப்பட்ட பெண் மரியாள் இயேசுவை பெற்றெடுக்கிற கருவை பெற்றிருக்கிறார் ரெண்டாவது ஏசுவை வாழ்த்திருக்கிறவை பெற்றிருக்கிறார் அன்னாள் தீர்க்க தரிசி ஆலயத்தில் இயேசுவை பற்றி சொல்லுகிற கிருவை இயேசுவை பேசுகிற கருவை இவ்வளவு கிருவை ஜெபம் ஆராதனை உபவாசம் நம்மளும் பண்ணி உபவாசம் பண்ணி ஆராதனை பண்ணுனா கண்டிப்பா இயேசுவை குறித்து பேசுகிற கிருவை பெற்றுக்கொள்வோம் நிறையவருக்கு நிறைய இயேசுவை பற்றி பேசணும் அந்த ஆலயத்துல காட்டுந்தா யாவருக்கும் இந்த அண்ணாள் இயேசு பற்றி பேசியிருக்கிறா பாருங்க முதல் முதல் இயேசுவை வாழ்த்தி பேசுனது எர்சனிமேல் கா மீட்புண்டாக காத்திருந்தா யாவருக்கும் ஆலயத்திலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினால் எவ்வளவு பெரிய கிருவ பெற்றிருக்கார் பத்திங்களா அண்ணா தீர்க்கதரிசி நாமளும் உபாசம் பண்ணி ஆராதனை பண்ணி ஜபிப்போமானால் நிச்சயமாக ஆண்டர் கொடுத்து பேசுகிற கிருவையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் அப்படி ஆசிரியப்பார் ஸ்திரீகளுக்குள் ஆசிரியக்கப்பட்டவர் இன்னும் நம்ம பழைய பாட்டிலே நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் பார்ப்போமானால் ஸ்திரீகளுக்குள் வைக்கப்பட்ட மகள் அங்கே ஒரு பெண் இருக்கிறார் என்ன நீ பாருங்கள் நியாயாதிபதிகளும் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் நாலாம் வாசனத்திலே அக்காலத்திலே லபித்துவத்தின் மனைவியாகிய திவரால் என்னும் தீர்ப்பு ஆனவள் இஸ்ரோவேலே நியாயம் விசாரித்தாள் நியாயம் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு நியாயாதிபதியாக இருந்திருக்கிறார் திவரால் அப்போது அங்கே செசரா என்பவன் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு இருபது வருஷம் கொடுமையா நியாயமான இருபது வருஷம் ஒடுக்கித்தான் கொடுமையா கொடுமைப்படுத்தி இருக்கிறான் அந்த ராஜாருங்க அதனால எல்லா ஜனங்களும் ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு போட்டு அழுது இருக்கிறாங்க இசுரவேல் புத்திர கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம் நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை பாடுகள் வரும்போது ஆண்டவரை நோக்கி தான் முறையிடணும் எந்த மனுஷ்ட்டு போனாலும் நம்ம குடும்பத்திற்கு பிரச்சனை நிவர்த்தி ஆகாது ஆண்டு அதனால் இவங்கெல்லாம் இருபது வருஷம் கொடுமையாக ஒடுக்கணும் எல்லாம் ஆண்டு ஒரு நோக்கி முறையிட்டுருக்காங்க அப்போ அந்த காலத்தில் தெபராளுங்கிற தீர்க்கு தரிசியானவள் இஸ்ரோவிலே நியாய விசாரித்து இருக்கிற நியாயாதிபதியாக இருந்திருக்கிறார் அவர்கிட்ட போய் கேட்டவொடனே அவர் தீர்க்க சொல்கிறார் அப்பொழுது தெபராள் பாராக்கை நோக்கி எழுந்து போ கத்த சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே உன் கையில் ஒப்பிடுக்க எழுந்துப்போ அவ சொல்ற நான் மட்டும் நீ தான் கூட போக வேண்டும் கூட யுத்தத்துக்கு போகிறா நியாயாதிபதியாக இருந்த அந்த தெவராள் யுத்தத்துக்கு போகிறா யுத்தத்துக்கு யுத்தம் நடந்துட்டே இருக்கு கர்த்த பதினஞ்சாம் வருஷத்தில் சொல்லப்பட்டு கர்த்த செசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனைகளையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கரைக்கினால கலங்கடித்தார் சசரா ஹதயத்தை விட்டு இறங்கி கால்நடையாக ஓடி போகிறான் அவர் பெரிய ராஜா ஆண்டவர் அப்படி கலங்கடிக்கிற அன்பு பிள்ளைகளும் உங்களுக்கு விரோதமாக சசரா மாதிரி யாரும் எலும்பிட்டானோ பயப்படாதுங்க ஆண்டவர் யுத்தம் செய்து கலங்கடிக்கிற தேவன் அவன் பெரிய ராஜா தான் அவனுக்கு எத்தனையோ ரதங்கள் இருக்குது ஆனாலும் அந்த யுத்தத்தில் ஆண்டவர் கலங்கடிச்சு போகிறான் தப்ப முடியல அவன் இறங்கி கால்நடையாக ஓடுறான் தப்பித்துலான்னு ஓடுறான் ஓடி நேரம் எங்கே விடுறான்னா ஒரு கூடாரத்துக்குள்ளே போகிறான் அந்த கூடாரத்தில் யாகேல் கேணியன் ஆகிய ஏ பெரிய மனைவியாக யாகேல் அந்த மகள் அந்த கூடாரத்தில் இருக்கிறான் நேரே போய் தண்ணி கேட்காம் ஏன்னா யுத்தத்தில் தப்பி வந்திருக்கு தண்ணி தாகமா இருக்குல்லாம் தண்ணி கேட்குறா தண்ணி உடனே அந்த யாகல் என்ன செய்யறா பால் கொடுக்குற தண்ணி ஒன்று நினச்சான் சரி நம்ம இங்கே படுத்துக வேண்டியதான் வேறு வழியில் நீ படுத்தான் பாருங்க அந்த யாக வசனம் சொல்கிறது இருபத்தி நாலாம் வசனம் ஸ்திரீகளுக்குள்ளே கேரியனாகிய யாபேரையும் மனைவியாக யாக ஆசீர்வதிக்கப்பட்டவள் கூடாரத்தில் வாசமாக இருக்கிற ஸ்திரிகளுக்குள்ளே அவள் ஆசீர்விக்கப்பட்டவள் கூடாரத்தில் எத்தனையோ பெண்கள் வாசமாக இருக்கிறாங்க அதில் அவள் ஆசீர்வைக்கப்பட்டவளாக இருந்திருக்கா கூடாரத்தில் இருந்தாலும் சின்ன வீடோ பெரிய வீடோ வாடகை வீடோ எந்த வீட்டில் இருந்தாலும் ஆசிர்வைக்கப்பட்டவள் பேர் எடுக்கணும் பாருங்கள் இந்த யோகன் ஆசீர்வைக்கப்பட்டவள் கூடாரத்துக்களை தான் இருக்கா சின்ன வீடு தான் ஆனாலும் இன்னைக்கு நிறைய பேர் பெரிய பெரிய வீடு பங்களா போட்டு ஆசிர்வைக்கப்பட்டவளையும் பேர் எடுக்க முடியல பெரிய வீட்டில் பங்களா வீட்டில் இருந்து என்ன பிரயோஜனம் ஆண்டு கொடுக்க கூடாரத்தில் இருந்தாலும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டவளையும் பேர் எடுக்கணும் அதனால் இந்த யோகியார் ஆசிர்விக்கப்பட்டவளையும் பேர் எடுத்துருக்கிறாள் என்ன நடந்துச்சு பாருங்கள் அந்த செசராவுக்கு பால் கொடுத்து நல்லா தூங்க வச்சுட்டா தூங்க வச்சது மட்டும் இல்லை தன் கையால் ஆணி எடுத்துட்டா தன் வலது கையால் சுற்றியில் எடுத்தா பிடித்து நேர செசர மண்டையில் அடித்தா அவன் நெட்டியில் உருவக் கடவி அவன் தலையை உடைத்து போட்டான் பாருங்க எதிரி இஸ்ரோ ஜனங்களை இருபது வருஷம் கொடுமையாக அநியாயம் பண்ணியிருக்கான் இருபது வருஷம் அவங்க எல்லாம் முறையிட்டாங்களோ அந்த சத்தம் கேட்கப்பட்டது அதில் தேவரால் வந்து கரெக்டாக தீர்க்கு தரிசனம் சொல்கிறா அந்த யுத்தத்தில் சசரா தப்பி வந்துட்டான் அப்படி நினச்சான் தப்பிட்டோன்னு ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு ஏகால் யாகேல் வச்சிருந்தார் அப்படின்னா யாகேல்னு ஆசீர்வதிக்கப்பட்டவள் திரையிலுக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் காரணம் என்ன எதிரிய கொண்டுட்டாத்தீங்களா சாத்தான தலைகிழ எல்லா தீயசத்தையும் அழிக்கிற கிருவை தாருங்கள் அநேகரும் மந்திரம் வச்சுருங்க செய்வன் வச்சுட்டாங்க போராட்டம் வச்சிருக்காங்க அதை அழிக்கிற கிருவை பெற்றவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கள் இந்த சசராமர் நெத்தில ஆணி அடிச்சு மண்டை உடைச்சி போட்டால இருபது வருஷம் இசுர்வேதானங்களுக்கு கொடுமையை ஒடுக்குனால அவனை மண்டை உடச்சி அழிச்சு தான் அவள் ஆசிரமிக்கப்பட்டவள் பேர் எடுத்துட்டான் அன்பு பிள்ளைகளே எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எவ்வளோ பெரிய கிருபை கொடுத்துருக்காரு பாருங்கள் அதனால தான் ஆமாம் சரியாக ஜபிச்சு சாத்தாண்டு கிரிகளை அழிக்கும்படியா மந்திரக்கிரிகளை முடியா யாரெல்லாம் ஒடுக்கிறாங்களோ அந்த தீசக்திகளை அழிக்கும்படியாக ஆண்டவர் நம்ம கையில் அதிகாரம் கொடுத்துருக்கா திரீவிக்குள்ளே வைக்கப்பட்டவளா நம்ம வாழ முடியும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும் யாகல போல காரியம் தைரியமாக செஞ்சுருக்கா பத்தியில் ஏன்னா அவளுக்கு தெரியும் செசரா தான் இசுரவ ஜனங்கள் ஒடுக்கிறவன் அநியாயம் பண்ணுறவன் கத்துடைய வார்த்தை வந்துட்டு செசராவை ஒரு க பெண்ணு கையில் ஒப்பு கொடுப்பாருங்க ஆண்டோட வார்த்தை அப்படியே நடந்துச்சு அதுதான் அவள் திரியுளுக்குள்ளே ஆசிர்வைக்கப்பட்ட மகள் இதே வார்த்தை நான் மரியாளுக்காக தேவதூதரும் பேசிருக்கிறான் ஸ்திரீகளுக்குள்ளும் ஆசீர்விக்கப்பட்டவர் காரணம் என்ன அவன் உலகத்தின் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற இயேசு உலகத்தில் அநியாயம் செய்வரான ஆன ஒரு மன்னிக்கிற இயேசு பெற்றெடுத்தனால அவள் பேர் ஸ்திரீகளுக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் பாருங்க நம்மளும் நிச்சயமா இந்த பெண்ணை போல் இந்த யாகலை போல இந்த மரியாலை போல கண்டிப்பாக நாம திருவிழுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்ட மகளாக இருக்கணும் கூடாரத்தில் குடியிருந்தாலும் திருவிழுக்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக இருக்கும் இயேசு பெற்றெடுக்கிற பெற்றெடுக்க போகும்போது அவளுக்கு சத்திரத்தில் கூட இடம் இல்லை எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருப்பாள் குழந்த வயிற்று இருக்கும்போது சத்திரத்துலையும் இடையிலன்னு அனுப்பிட்டாங்க பாருங்க பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலேயே கடத்தி வச்சிருக்கிறா எவ்வளோ பெரிய பாடுகளை அணிவிச்சாலும் அவள் ஸ்திரீகளுக்குள்ள ஆசை வைக்கப்பட்டவளோ தானே நம்ம நினைக்கலாம் பெரிய பணக்காரங்க பெரிய பெரிய பங்களா வீட்டில் குழந்த பிறந்தாதான் அவங்க ஸ்திரீர்களுக்கு ஆள் அவங்க தான் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னு இந்த உலகம் சொல்லும் ஆனால் இயேசுவை பெற்றெடுத்த அந்த மரியாள் எவ்வளோ பெரிய பாடுகளை பெற்றிருக்கா பாருங்க சத்திரத்தில் கூடிய இடம் இல்லை பிள்ளைய துணியை சுற்றி துணியை வச்சு சுற்றி கட்டியிருக்கிறா மழை நேரம் கடுகுளிர் நேரம் இரவு நேரம் எவ்வளோ பெரிய உபத்திரத்தை அனுபவிச்சிருக்கிறா பற்றியெல்லாம் அதனால தான் அவள் ஆசை வைக்கப்பட்டவள் பேரெடுத்திருக்கார் நாமளும் பாடுகள் உபத்திரங்கள் துன்பங்கள் அனுபவிக்கும்போது தான் ஸ்திரிகளுக்கு ஆசை வைக்கப்பட்டவள் இயேசு நம்மளை பற்றி சொல்லுவார் நம்முடைய ஆண்டவர் பெரியவர் என் பெரியமே ரூபபதியும் சொல்லுவார் திரீ விழுக்களும் ஆசி வைக்கப்பட்டவர்கள் சொல்வார் அந்த செசரா மண்டை உடைச்சி போட்டதுனால தான் யாக திரிவிக்களும் ஆசி வைக்கப்பட பெயர் விட்டா இருபது வருஷம் எசுர்வைத்தங்களை பொறுமையாக ஒடுக்குனால அந்த பொல்லாத ஆவியை முறியடிச்சாலே இந்த உலகத்தில் பொல்லாத பிசாசுகள் போராட்டங்கள் உங்களை தாக்கியிருக்கிறதா அன்பு பிள்ளைகளே நாம் ஜெயித்த அந்த காரியங்களை செய்வோம் ஆனால் நம்மள ஸ்திரீவுகளுக்குள்ள ஆசிர்விக்கப்பட்டவள் சொல்ல மரியாதை போல பாடுகளை அணுவிக்கிறோமா குழந்த பேர்காலத்துக்கு சிலர் பாடுகளை அனுவிக்கிறாங்க பாடுகளை அனுவித்தால் பரவாயில்ல நெந்தைய அவமானங்களை அணுவிக்கிறாங்க அப்படி அனுவித்தாலும் பரவல அந்த மரியா ஸ்திரீகளுக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு பெரிய வாக்கு தத்துவத்தை வாங்கிட்டாள் அதே போல இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஸ்திரீவளுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள்னு சொல்லி நம்மளும் அப்படி ஒரு பேர் வாங்க போகிறோம் அப்படி கிருபைகளை தேவை நமக்கு கொடுக்க போகிறாள் அன்பு பிள்ளைகளை கண்களை மூடி தெவிப்போம் இந்த மரியாலை போல் ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வைக்கப்பட்ட மகளாக நான் வாழணும் இந்த யாகலை போல் ஸ்திரிகளுக்குள்ளும் ஆசை கூடாரத்தில் குடியிருக்கிறவளே அவள் ஆசீர்வைக்கப்பட்டவள் இங்கே கூடாரத்தில் இருந்தாலும் வாடகை வீட்டில் இருந்தாலும் சொந்த வீடு இல்லையேன்னு நினைக்காதுங்க எங்கே இருந்தாலுமே நீங்கள் ஸ்திரீகளுக்கு ஆசை மகளாக மாற முடியும் ஆண்டவர் அப்படி பட்டு காசோத்தரும் அது மட்டும் இல்லை அந்த அண்ணாள் தீர்க்கதரிசி இயேசுவை வாழ்த்துற கிருபை பெற்றிருந்தாலே எவ்வளோ பெரிய கிருவை எருசலேமில் ஆலயத்தில் இயேசுவை குழந்தையாக கொண்டு வரும்போது அவள் இயேசுவை குறித்து பேசினாள் அப்படிப்பட்ட கிருபை நம்ம கொடுக்க போகிறோம் கண்கள் மூடி பரலகு தந்தையே நன்றி சொல்கிறேன் ஏசப்பா இந்த நல்ல வேலைக்காக நன்றி கிருபைக்காக இருக்கிறதுக்கு காசு இந்த கிறிஸ்மஸ் நாளிலே பிள்ளைகளை வாழ்த்தி ஆசிர்வைக்கிறேன் திரிவலுக்குள்ள வைக்கப்பட்டவள் சொல்லி மரியாள் அந்த பேர் எடுத்திருந்தா இயேசப்பா இந்த யாக திரிகளுக்குள்ள ஆசிர்வைக்கப்பட்டவள் கூடாரத்தில் குடியிருக்கிறவர்களே ஆசிர்வைக்கப்பட்டவள் பேர் எடுத்திருந்தா இந்த அண்ணாள் தீர்க்கதரிசி இயேசுவை குறித்து வாழ்த்துற கிருவையை பெற்றிருந்தா பாருங்க அப்படி ஒரு கிருவையை கத்தர் கொடுத்து இந்த நாட்களிலே கிறிஸ்துமஸ் கொண்டாட போகிற முன்னாலே அருமையான பிள்ளைகள் ஆசி வைக்கப்பட்ட மகளுங்க நல்ல உதவி உதவிச்சேங்க ஏசப்பா பல பாடுகள் பல கஷ்டங்கள் பல உபத்திரங்கள் வந்தாலும் ஸ்திரீகளுக்குள்ளே இவர்கள் வைக்கப்பட்டவள் அப்படி சொல்லி உதவி உதவிச்சேங்க கிருவைகளை கொடுங்க ஏசப்பா அந்த கிறிஸ்துமஸ் சாலையில் அப்படிப்பட்ட கிருவை கொடுங்க உபத்திரமோ வியாகுலமோ பாடுகளோ நிந்தையோ அவமானமோ எது வந்தாலும் ஸ்திரீகளுக்குள்ள வைக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற்றுங்க ஏசப்பா மரியாள் எவ்வளோ பெரிய உபத்திரம் அந்த குழந்தை பெற்றெடுக்க எவ்வளோ பாடுகளை பெற்றுருந்தா பாருங்கள் குளிர் நேரத்தில் இருட்டு நேரத்தில் சத்திரத்தில் இடமே இல்லை பிள்ளை துணிகளை சுற்றி முன்னணியிலே கட்டிருந்தா எவ்வளோ பெரிய பாடுகள் பாருங்கள் ஆனாலும் அந்த இயேசுவை பெற்றெடுக்கிற கிருபை பெற்று அது மட்டும் இல்லை ஸ்திரிகளுக்குள்ள ஆசை வைக்கப்பட்ட அப்படி ஒரு கிருபை வறுமையான பிள்ளைகளுக்கு கொடுங்க இசப்பா இங்கே கொடுத்து நடத்துறதுக்காக நன்றி சொல்கிறேன் பிள்ளைகள் யாவரையும் நான் அந்த கிறிஸ்துமஸ் நாளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஒரு குடும்பங்களை வாழ்த்தி ஆசிர்விக்கிறேன் ஆசிர்வதிக்கப்படட்டும் ஐயா ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசிர்விக்கிறேன் ஸ்திரீகளுக்குள்ள ஆசிர்பிக்கட்டு பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்த முடியாது சுவிக்கிறேன் கிருபையை தாங்கட்டும் அதனுடைய கரத்தில் முழுதும் அர்ப்பணிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்துறியே சப்பா கிருபை நாளுக்கு இருக்கத்தான் முடிச்சு விட்டுங்க இந்த டிவி சேனல் நடத்துகிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அருமையான ஐயோக்காக ஜெபிக்கிறேன் அவங்க மனைவிக்காக ஜெபிக்கிறேன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் மருமக்கமாக இருக்கா ஜெபிக்கிறேன் வேறமெத்திகளுக்காக ஜெபிக்கிறேன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஏசப்பா அவங்க எல்லா ஸ்திரீகளுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறட்டும் கரம் கூட இருக்கட்டும் அதிசயங்கள் அற்புதம் நடக்கட்டும் பாதுகாத்து கொழுங்க ஏசப்பா நன்றி சொல்கிற தகப்பனே அப்படியே கரத்தில் முழுது தாழ்த்துகிறேன் கிறிஸ்துமஸ் வாழ்த்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஆசிரியர் தேவக்கரை சுத்தக்கரை கூட இருக்கட்டும் அதிசயம் அற்புதம் நடக்கட்டும் பாதுகாத்துக்கொள்ளுங்க கிருமி நாளிக முடிச்சு விட்டுங்க இயேசுவி நாமத்தில் தெவிகிறோம் நல்ல விதாவே ஆமாம்